சிவா மீடியா யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் குண்டேரி பள்ளம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் கொங்குர்பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குது சத்தியமங்கலத்துலேருந்து அந்தியூர் போகிற வழியில் வாணிப்பதூர் அப்படிங்கிற ஒரு இடம் வரும் அந்த இடத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் மலைப்பகுதியை நோக்கி உள்ளே வந்தோம்னா இந்த இடம் இருக்குது குண்டேரி பள்ளம்னு பக்கத்தில் ஒரு பெரிய அணைக்கட்டு இருக்குது இந்த இடத்துல தான் வீரப்பன் தமிழகத்தை சேர்ந்த வன அதிகாரி ரேஞ்சர் சிதம்பரம் என்பவரை சுட்டு கொண்டிருக்காரு ரேஞ்சர் சிதம்பரத்துக்கும் வீரப்பனுக்கும் எதுவும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை பதினாலாம் தேதி அன்றைக்கி இந்த பகுதி காடுகளை கண்காணிக்கிற வாட்சர் நாகேந்திரன் அவர் கூட ஏழுரான் அப்படிங்கிற ஒரு பிளாட் வாட்சர் உட்பட ஒரு மூணு பேர் நடந்து வந்துகிட்டு அப்போ இந்த இடத்துல ஒரு லாரி சம்மந்தம் இல்லாமல் நின்றுட்டு இருக்குது அந்த லாரியில் யாரோ சந்தன கட்டை ஓட்டுறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அவர் நாகேந்திரனுக்கு கிடைக்குது இதனால் அந்த லாரி எங்கே நிற்கிதுன்னு விசாரிக்கும் போது ஈரோட்டுக்காரர் கனகராஜ் அப்படிங்கிற ஒருத்தருடைய தோட்டம் இதுக்கு கீழே இருக்குது அந்த இடத்துல அந்த லாரி நிற்க சொல்கிறாங்க அந்த இடத்த நோக்கி போகிறார் போகும்போது பார்த்திங்கன்னா லாரி எதிராக போயிடுது இன்னொரு பக்கம் போனால் அங்கே ஒரு புல்லட் மோட்டர் சைக்கிள் நிற்கிது அந்த மோட்டர் சைக்கிள் யார் ஓட்டிகிட்டு வந்திருந்தோம் பார்த்தா வீரப்பனுடைய தம்பி அர்ஜுனன் ஓட்டிட்டு வந்திருக்காரு அர்ஜுனனும் அந்த இடத்துலாம் இருக்கார் அவர் கூட இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் வந்து நெருப்பூர் மணி அப்படிங்கிற ஒருத்தர் அவினாசி முருகேசன் அப்படிங்கிற இன்னொருத்தர் இருக்காங்க இந்த மூணு பேரையும் நாகேந்திரன் கூப்பிட்டாருங்க வாங்கப்பா யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க என்னன்ட்டு அர்ஜுனன் உடனடியாக எஸ்கேப் ஆகி அந்த பக்கம் ஓடி அந்த மலை மலைக்கு வெளியாக மேலேறி போயிடுறாரு நெருப்பூர்மணி முருகேசன் அவர் கூட இன்னொருத்தர் அப்போ புதுசாக வந்து சேர்றாரு சுல்தான் பத்திரி சந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த மூணு பேரையும் அவங்க மூணு பேரும் பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சி இங்கேருந்து வாணிப்பு நடந்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கிருந்து சத்தியமங்கலத்துக்கு டவுன் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறாரு சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு ரேஞ்சர் சிதம்பரத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் குண்டேரிப்பள்ளம் போயிருந்தேன் அங்கே சந்தனக்கட்டை லோடு எடுக்கிறதுக்காக கர்நாடக மாநிலம் செங்கப்பாடியை சேர்ந்த முழுக்கன் அப்படிங்கிற ஒரு குழு வந்து தங்கியிருக்கிறதா சொன்னாங்க நான் மூணு பேரை பிடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறார் உடனே சத்தியமங்கலம் ரேஞ்சர் சிதம்பரமும் அங்கேருந்து ஒரு ஜீப் அனுப்பி அனுப்பியிருக்கிறாரு ஜீப்பில் பஸ் ஸ்டாண்டில் பிடிச்சி வச்சுருந்த சுல்தான் பத்ரி சந்திரன் நெருப்பூர் மணி அவினாசி முருகேசன் மூணு பேரையும் ஏற்றி கொண்டு போய்ட்டு சத்தியமங்கலம் ரேஞ்சர் ஆஃபீஸில் விடுறாங்க எப்போவுமே அந்த காடுகளை காப்பாற்றணும் விலங்குகளை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர் ரேஞ்சர் சிதம்பரம் அவர் இவங்க மூணு பேரையும் பார்த்தோன்னே ஆளுடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்தா சந்தேகத்துக்கிடமாக இருக்குது அவங்ககிட்ட விசாரிக்கும்போது ஏற்கனவே யானை தந்தம் கடத்தின வழக்கில் தொடர்புகள் இருக்கிறவர் அப்படிங்கிறது தெரியுது யார் அவினாசி முருகேசனும் நெருப்பூர் மணியும் ஏற்கனவே பவானி சாகர் லிமிட்டில் யானையை சுட்ட ஒரு வழக்கும் முருகேசன் மேலே இருக்குது அதனால் அவங்க ரெண்டு பேரையும் தனியாக வச்சுட்டு சுல்தான் பத்திரி சந்தனம் விசாரிக்கிறாங்க அவர் மலையாளமும் கம் தமிழும் கலந்த ஒரு மொழியில் பேசுகிறாரு நான் சுல்தான் பத்திரி சேர்ந்தவன் இங்கே வந்திருக்கிறது யாருன்னு கேட்கும்போது வீரப்பனுடைய குழு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வீரப்பன் மீது தமிழகத்தில் எந்த வழக்கேடும் இல்லை இவரை பற்றி இங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கும் பெருசாக தெரியாது அதனால் என்ன அப்படின்னு விசாரிக்கும்போது வீரப்பன் இந்த குண்டேரி பள்ளத்தினுடைய பின்பகுதியில் இந்த அணைக்கு தண்ணி வரக்கூடிய பகுதி இன்னொரு ஒரு கிலோமீட்டர் உள்ள ஒன்று அந்த பாதை நமக்கு தெரியும் அந்த வழியாக வரக்கூடிய இடத்துல ஒரு ஏழு டன் சந்தனக்கட்டையை வச்சுருக்காரு அதை எடுத்துகிட்டு பாலக்காட்டில் ஒரு சந்தன எண்ணெய் ஆலைக்காக அந்த சந்தனக்கட்டை வைக்கிறக்காக நாங்கள் எடுத்து போகிறதுக்கு வந்திருக்கோம் இரவு நேரத்துலேயே வந்து சேர வேண்டிய லாரி வெடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்தது அதனால் லாரியை கொண்டு போயிட்டு கோபி ஆர்ட்ஸ் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல நிறுத்திட்டு நீ சினிமாவுக்கு போயிட்டு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே வான்னு சொல்லி அனுப்பிவிட்டுருக்காங்க சந்தனக்கட்டை வெட்டி போட்ட இடத்துல ரெண்டு ஆள் காவல் இருக்காங்க வீரப்பன் மற்ற கூட்டாளிகள் எல்லாமே இந்த மலையினுடைய பின்பக்கம் அதாவது இந்த கரட்டு பகுதியினுடைய மேலே மறை மலையினுடைய உயரத்தில் ஒரு இடத்துல வீடியோ போட்டு தங்கியிருக்காங்க நான் முன்கூட்டியே தகவல் சொல்லி பாலக்காட்டில் இருக்கிற சந்தன எண்ணெய் ஆலை உரிமையாளர்கிட்ட பேசுகிறதுக்காக நான் இப்போ போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒளிவுதவம் இல்லாமல் சுல்தான் பத்ரி சந்திரன் சொல்லிடுறாரு சொன்னதுக்கு பிறகு சரி இங்கே இருக்கிற அந்த டீமை பிடிக்கிறதுக்காக ரேஞ்சர் ஒரு ஃபோர்ஸ் ரெடி பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் ஃபாரஸ்டர் ராமச்சந்திரன் அங்கப்பன் கார்டு நாகேந்திரன் உட்பட ஒரு எட்டு பேர் தயார் பண்ணிக்கிட்டு ஒரு டீம் கிளம்புறாங்க யாருமே காக்கி யூனிஃபார்ம் இல்லாமல் எல்லாமே வேட்டி சட்டை லுங்கி வேட்டியோடு கிளம்பி வர்றாங்க அதில் ஆஃபீஸினுடைய கிளர்க்காக இருந்த உதயராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் வர்றார் ஏன்னா இந்த புல்லட் மோட்டர் சைக்கிளை ஓட்டுறதுக்கு மற்ற யாருக்கும் தெரியாது அதனால் ஒரு ரேஞ்சர் சிதம்பரத்துக்கும் ஓட்ட தெரியும் அவரும் தலைமை அதிகாரியாக இருக்கனால வண்டி ஓட்டிகிட்டு வர என்னால் முடியாது நான் ஜீப்பில் தான் வர மாதிரி இருக்கும் பைக் ஓட்டுறதுக்காக நீ வானு உதயராஜை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க எல்லாமே ஒரு எட்டு பேரும் ஜீப்பில் புறப்பட்டு நேராக கோபி ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போகிறாங்க அதுக்கு பக்கத்தில் தங்கியிருந்த சுசீலா டிஎன் கியூ சைபர் சைபர் ஏழு அப்படிங்கிற அந்த லாரி அந்த லாரியை எடுத்துக்கிட்டு எல்லாமே நேராக குண்டேரி பள்ளத்துக்கு திரும்பி வர்றாங்க லாரியை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த பாதை வழியாக போகிறாங்க ஏன்னா அப்போ வந்து இந்த லாரி போகிறதுக்கு ஏற்ற மாதிரியாக இருந்திருக்கு அந்த காலகட்டங்களில் இங்கேருந்து அணையினுடைய பின்பகுதியில் மணலும் வண்டல் மண்ணும் நிறையா வந்து தேங்கி கிடந்திருக்கு அந்த வண்டல் மண் எடுக்கிறதுக்காகவும் மணல் எடுக்கிறதுக்காகவும் எந்த நேரமும் பகல் நேரங்களில் ஒரு பத்து பதினைந்து வண்டிகள் வரவும் போகவும் இருந்து எடுத்திருக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை இந்த வழியாக போயிட்டு அந்த சந்தனக்கட்டை வெட்டி வச்சிருந்த இடத்துக்கு போயிடுறாங்க சந்தனக்கட்டை வெட்டி வச்சு அதுக்கு காவலாக வீரப்பன் குழுவை சேர்ந்த ஆசாரி குருநாதனும் குளம்தான் அப்படிங்கிற ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க இதுக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணே முக்கால் நாலு மணி ஆகிட்டு மத்தியான நேரத்தில் சாப்பிட்டுட்டு ஓய்வாக இருந்ததுனால அவங்க மணலில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க தூங்கிட்டு இருந்தவங்க வனத்துறை அதிகாரிகள் சத்தம் இல்லாமல் போய் ரெண்டு பேரையும் கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணி ரெண்டு பேரையும் கையை கட்டி அந்த கொண்டு போன லாரியினுடைய பின்பக்க டயரில் கட்டி போட்டு விசாரிக்கிறார் வனத்துறை அதிகாரிகள் தங்களை வந்து பிடிச்ச உடனே ஆசாரி குருநாதன் இந்த கருங்குரங்கு கத்துகிற மாதிரி தொண்டையிலிருந்து ஒரு குரல் எடுத்து கத்துறாரு கே அப்படின்னு ஒரு வேகமான ஒரு சத்தம் எழுப்புறாரு இந்த சத்தத்தை வீரப்பன் குழுவினர் அங்கே கேட்டுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவர் கத்துறாரு அதே நேரத்தில் இந்த மலையினுடைய பாதி உயரத்தில் அதாவது இந்த முன்னால் இருக்கிற மேட்டுக்கும் மேல் பக்கம் ஒரு இடத்துல கிட்டத்தட்ட இங்கேருந்து இருந்து வந்தாங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் நடந்து வரக்கூடிய தூரத்தில் வீரப்பன் குழு தங்கியிருக்காங்க அன்றைக்கி மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு வீரப்பன் காலையில் சாப்பாடு முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாடெலாம் கொஞ்சம் சீக்கிரமாக செய்யும்ப்பா சாயங்காலம் கட்டை எடுக்க போனோம்னா சாப்பிடுறதுக்கு வரக்கு லேட்டாகி செஞ்செல்லாம் கீழே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறார் முட்டை பொரியல் செஞ்சு வச்சுருக்காங்க அன்னபூர்ணா மசால் பொடியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு பாக்கெட்டில் உடங்கி சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்காங்க தக்காளி பழம் போட்ட ஒரு கூட்டு தயாராகிட்டு இருக்கு இது எல்லாமே மேலே நடந்துகிட்டு இருக்குது அந்த நேரத்தில் வீரப்பன் குழுவிலேயே ரொம்ப சின்ன வயசு பையன் யாருன்னா கோவிந்தன் அப்போ ஒரு பதினாலு அல்லது பதினஞ்சு வயசாக இருக்கும் கோவிந்தன் மட்டும் அந்த குழுவிலேயே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஆள் வீரப்பன் குழுவில் அந்த சமையல் வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டீ போடுங்க குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு டீயை குடிச்சிட்டு ஒரு மரத்தினில் ஒரு தேக்கு மரம் பெரிய தேக்கு மரம் இருக்குது அந்த மரத்தினில் போய் படுக்கிறாரு படுக்கும்போது அவருடைய கையில் ஒடி வந்து ஒரு பள்ளி ஏறி இருக்கு பள்ளி வந்து படுத்திருக்கிற மனிதனுடைய வலது கையில் ஏறிச்சுன்னா அது ஒரு கெட்ட நடத்தினுடைய அறிகுறி அப்படிங்கிறத ஒரு அனுமானத்தில் வச்சுருக்காரு என்னப்பா தப்பு தப்பாக ஒரு வந்து பள்ளி வந்து கை மேலே ஏறுது நேற்று வர வேண்டிய லாரி லேட்டாக வந்திருக்கு ஏதோ பிரச்சனை நடந்தாலும் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே எந்திரிச்சு உட்காடுறாரு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது தலைக்கு மேலே ஒரு ஒத்த காக்காய் வந்து வட்டம் போட்டு கத்துது இதுவும் ஒரு கெட்ட நடையத்தினுடைய அறிகுறி இன்றைக்கி ஏதோ ஒரு கொலை எங்கள் உழுக போகுது பெரிய பிரச்சனையாக ரொம்ப கவனமாக இருக்குப்பா அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆசாரி குருநாதன் அந்த கருங்குரங்கு மாதிரி கத்தின சத்தம் வீரப்பன் குழுவில் இருந்த மற்ற யாருக்கும் கேட்கல வீரப்பனுக்கும் கூட கேட்கல ஆனால் வீரப்பன் குழுவிலேயே எந்த நேரத்துலேயும் ரொம்ப சாதுரியமாக கவனிக்கக்கூடிய ஒரு நபராக சேர்த்து சேத்துக்குழுக்கு வாய்ந்தனுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு சத்தம் கேட்டோன்னே அவர் வேகமாக எழுந்திரிச்சு போய் ஒரு மரத்து மேலே ஏறுறாரு மேலே ஏறி பார்க்கும்போது வீரப்பன் அதை கவனிச்சிட்டு இருந்தவர் என்னடா வாய்ந்தா என்ன அப்படிங்கிறாரு இல்லைனா நம்ம ஆளுங்க கட்டையடிக்கிற தவுக்கு யாரோ வந்துட்ட மாதிரி தெரியுது புதுசாக ரெண்டு மூணு தலையெல்லாம் தெரியுது அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாப்புல உடனே வீரப்பன் வந்து அந்த இடத்துல பார்க்குறாரு பார்க்கும்போது காக்கி சட்டை இல்லாமல் சிவில் ட்ரெஸ்ஸில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அப்போ வீரப்பன் சொல்கிறாரு இல்லை இல்லை அதனால மணல் எடுக்கிறதுக்கும் வண்டல் மண் எடுக்கிறதுக்கு லாரி வந்துக்கிட்டு இருக்கும் அந்த இடத்த யாராவது வந்திருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் லாரியோ டிராக்டரோ அங்கே வராமல் ஆட்கள் மட்டும் அந்த இடத்துல ரெண்டு மூணு பேர் சுற்றுற மாதிரி தெரியுது மணல் கொட்டி கிடக்கிற இடத்தினுடைய வழியை இந்த பக்கம் இந்த பகுதியை நோக்கி ஒரு நாலு பேர் நடந்து வந்துட்டுருக்கிறது அவருக்கு தெரியுது ஸோ வேறு யாரோ ஆற்றில் வந்துட்டாங்க இந்த இடத்துல பிரச்சனை நடந்துருச்சு ஏற்கனவே ரெண்டு கெட்ட அகணங்கள் நடந்திருக்கு உடனடியாக நம்ம போவோம் வாங்க அப்படின்ட்டு ஆண்டியப்பன் பால்ராஜு அப்படிங்கிற தன்னுடைய கூட்டாளிகள் ஒரு ஆறு ஏழு பேரை கூட்டிகிட்டு வீரப்பன் நேராக கிளம்பி வர்றாரு இந்த நேரத்தில் ரேஞ்ச சிதம்பரம் குருநாதனையும் குழந்தானையும் கைது பண்ணி அவங்களை ரெண்டு பேரும் கட்டி வச்சுட்டு வீரப்பன் குழுவினர் எந்த இடத்துல இருக்கான்னு விசாரிக்கும் போது அவங்களும் அந்த இடத்த அடையாளம் காட்டுறாங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்காக தன் கூட இருந்த ஃபாரஸ்டர் அங்கப்பேன் இவங்களெல்லாம் ஒரு டீமை அனுப்பிடுறாரு நீங்கள் போய் அவங்கள பிடிச்சி வாங்கன்ட்டு அங்கே போய் என்ன சொல்கிறாரு சார் நேரம் ஆயிட்டுது மணி நாலு மணிக்கு பேலாம் ஆகிட்டுது இனிமேல் நம்ம அங்கே போனோம்னா திரும்பி வரதுக்கு லேட்டாக இந்த இடத்துல யானை எல்லாம் அடிக்கடி தண்ணி குடிக்க வர்றாராம் நாளைக்கு காலையில் வந்து பிடிச்சிக்கலாமே கட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படிங்கிறாரு உடனே ரேஞ்சர் சிதம்பரம் ஏ உனக்கு போகிறதுக்கு பயமாக இருந்தால் சொல்லியா நீ இந்த இடத்தை பார்த்துக்க நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு ஒரு துப்பாக்கி வாங்கிட்டு கிளம்ப வர்றாரு இல்லை இல்லை நாங்களே போகிறோம் சார் அப்படின்ட்டு அவங்க வந்துடுறாங்க வரும்போது அவங்களுக்கு தண்ணி தாகம் இருந்ததுனால அந்த இடத்துக்கு தண்ணியை கடந்து நேராக அந்த பக்கம் போக முடியாதுனால இந்த வழியை சுற்றி போகிறதுக்காக அங்கப்பன் ராமச்சந்திரன் கா ஃபாரஸ்ட்டு இவங்கெல்லாம் இந்த வழியாக திருப்பி போகிறதுக்காக எட்டு பேர் இதில் வந்துடுறாங்க வரும்போது வீரப்பன் நேராக அங்கேருந்து கீழே வர்றாரு வர்றதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணிக்கு பக்கமாக வீரப்பன் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு வரும்போது ஆசாரி குருநாதனும் குழந்தானும் லாரி டயரில் கட்டி போட்டிருக்காங்க ரெண்டு பேருக்கும் கைகாலெலாம் வீக்கமாக இருக்குது குருநாதனுடைய வாயிலிருந்து உதடு பல்லுக்குத்தி ரத்தம் இருக்குது இதை பார்த்துட்டே வந்த வீரப்பன் தன்னோட கூட்டிருக்கிற ஆளுங்க சொல்கிறார் நான் எதுவும் சொல்லாமல் யார் எதுவும் பேசக்கூடாது எல்லாம் வாங்க சைலண்டாக வாங்க அப்படிங்கிறாரு எல்லாம் பின்னால் அப்படியே பதிக்கும் பதிவு வர்றாங்க ஒரு சின்ன மண் திட்டு மேலே ஏறி நின்ன வீரப்பன் நேராக துப்பாக்கி தூக்கி ரேஞ்சர் சிதம்பரத்தை பிடிக்கிறார் வந்திருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு தான் அப்படிங்கிற தெரிஞ்சு போனேன் யாரும் அசையக்கூடாது அப்படியே இல்லைங்கன்னு சொல்லி வீரப்பன் துப்பாக்கி தூக்கி பிடிக்கிறாரு அப்போ அவங்க கூட வந்திருந்த எட்டு பேர் மேலே போயிடுறாங்க கீழே ஒரு மூணு பேர் மட்டும் இருக்காங்க ரேஞ்சர் சிதம்பரம் தலைமலை ரேஞ்சர் சையது மஹபூப் மூணாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸினுடைய கிளர்க்கு அதாவது தற்காலிக பணியாளராக இருந்த உதயராஜ் மூணு பேர் மட்டும்தான் இருக்காங்க மூணு பேர்கிட்டேயுமே பெருசாக ஆயுதங்கள் கிடையாது ரேஞ்சர் சிதம்பரம் மட்டும் ஒரு நயனம் பிஸ்டல் கையில் வச்சுருக்காரு இந்த நேரத்தில் வீரப்பன் துப்பாக்கி தூக்கி பிடிச்ச உடனே மற்ற நாட்டில் ஒரு அஞ்சாறு பேர் அவங்கள ஆளாளுக்கு ஒரு பக்கம் பதுங்கி உட்காந்துக்கிறாங்க மீரப்பன் துப்பாக்கியோட நின்னதை பார்த்தோன்னே ரேஞ்சர் சிதம்பரம் தங்கிட்டருந்து பிஸ்டல் எடுத்து ரெண்டு மூணு முறை சொல்கிறாரு ஆனால் மீரப்பன் இருந்ததுக்கும் ரேஞ்சர் சிதம்பரம் இருந்ததுக்குமான தூரம் அதிகமாக இருந்ததுனால இவர் சுட்டது எதுவுமே வீரப்பனை நோக்கி போகலை ஆனால் அதுக்குள்ளாகவே வீரப்பன் வானத்தை நோக்கி ஒரு ஃபயர் எழுப்புகிறாரு எழுப்பணுன்னு மூணு பேரும் கையை தூக்கிறாங்க டக்குன்னு நிலத்தில் படுத்த சிதம்பரம் தன்னுடைய பிஸ்டல் எதிரிக்கு சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக மணல் உள்ள சொருகி விட்டுறாதாரு அது அவராலையும் திரும்ப எடுக்க முடியல அந்த பிஸ்டல் கடைசி வரைக்குமே காணாமல் போய்ட்டுது இந்த சூழ்நிலையில் நடந்துட்டு இருக்கும்போது பிஸ்டல் கீழே வந்துன்னு தெரிஞ்சோன்னே பக்கத்தில் இருந்த வடக்கா பள்ளம்புரஸ் பால்ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரும் ஓடி போய் சிதம்பரத்தையும் முகமது முகமூப்பாளையும் துப்பாக்கி வச்சு பிடிச்சிட்றாங்க உதயராஜ் மேலையும் ஒருத்தர் துப்பாக்கி வச்சுட்றாரு மூணு பேரும் பிணைக்கேரி ஆகிடுறாங்க மூணு பேரையும் பிடிச்சதுக்கு பிறகு வீரப்பன் பக்கத்தில் வந்து விசாரிக்கிறார் நீ யார் உன் பேர் என்ன அப்படிங்கிறாரு முதல்ல வனத்துறை தற்காலிக ஊழியரான உதயராஜ் கேட்கறாரு என் பேர் உதயராஜுங்கிறாரு என்ன ஜாதிங்கிறாரு முதலியார் அப்படிங்கிறாரு அடுத்ததாக ரேஞ்சர் சையது மகபூப் கேட்குறாங்க அவர் பேரை சொல்லிவிட்டு நான் தலைமலை ரேஞ்சர் பாய் அப்படிங்கிறாரு இது பேசிகிட்டு இருக்கும்போது சத்தியமங்கலம் ரேஞ்சர் சிதம்பரத்தை பார்த்து அவன் பேரணியா அப்படிங்கிறாரு நீ யாரோ அதை கேட்குறதுக்கு அப்படின்னு அவர் கொஞ்சம் அதிகாரிக்குரிய அந்த தோரணையில் பேசுகிறாரு இந்த பேச்சுவார்த்தை இருக்கும்போதே ஒரு ஆள் உதயராஜனுடைய நெத்தியில் துப்பாக்கியினுடைய பின்பக்க கட்டையில் அடிச்சிடறாங்க உதயராஜுக்கு மண்டை உடைஞ்சது ரத்தம் கண்ணம் மறைக்க ஆரம்பிக்குது அதுக்கு பிறகு சிதம்பரம் வினாடியே பேச ஆரம்பிச்சிடா டே அவங்களேலாம் எதுக்கூட அடிச்சுட்டு இருக்கேன் நான் தான் சிதம்பரம் ரேஞ்சர் உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாரு இந்த வார்த்தையை கேட்ட உடனே வீரப்பனுக்கு வெறி அதிகமாகுது கடிச்சு துப்பாக்கி தூக்குனார் எந்த ஒரு ரணி சேலத்து படையாச்சியா அப்படிங்கிறாரு ஆமாம் நான் தான் உனக்கு என்ன வேணும் நீ யாரா அப்படிங்கிறாரு பேசிகிட்ருக்கும்போதே வீரப்பனுடைய துப்பாக்கி சிதம்பரம் ரேஞ்சனுடைய நெஞ்சுக்கு நேராக வருது அடுத்த வினாடி ஃபயர் ஆகுது ரேஞ்சர் சிதம்பரத்தினுடைய சட்டைப்பையில் அந்த துப்பாக்கியினுடைய தோட்டம் இறங்குது அவருடைய பையில் இருந்த இருபத்தஞ்சி பைசா ஐம்பது பைசா காசோடவே அந்த தோட்டம் அவருடைய நெஞ்சுக்குள்ளே போகுது போன வினாடியே அவர் மல்லாக்கு விழுகிறாரு விழுந்ததுக்கு பிறகும் அந்த துப்பாக்கி குண்டுகளோடு சேர்ந்து காசு உள்ளே போனதுனால அவருடைய ரத்த குழாயிலிருந்து ரத்தம் வேகமாக வெளியில் வராமல் ஒரு உயிருக்கு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு பக்கத்தில் இருந்த உதயராஜு தடுமாற்றத்தில் எந்திரிச்சோடியாந்து எதுங்க ஐயா சுட்டீங்க யாருங்க நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒன்றும் அப்பாவியாக கேட்குறாரு ஐயா எந்திரிங்க ஐயா எந்திரிங்க ஐயானு ரேஞ்ச சிதம்பரத்தை கையை பிடிச்சி உலுக்கி தூக்க பார்க்குறாரு அப்பவும் உதயராஜுடைய நெத்திலிருந்து வந்த ரத்தத்தை பார்த்துட்டு உனக்கு ஒன்றா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் பயப்படாமல் எந்தர்றா அப்படின்ட்டு ரேஞ்சர் சிதம்பரம் எந்திரிக்க முயற்சி பண்ணுறாரு ஆனால் முடியல தொடர்ந்து போராட்டம் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வளர்ந்தவர் தர்றாரு இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போதே தன்னுடைய கூட்டாளிகள் ரெண்டு பேரையும் அவுத்துவிட்ட மற்ற ஆட்கள் ஆசாரி குருநாதனையும் குழந்தானையும் வாங்கினா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு வராது இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே சிதம்பரம் இராஜர்ட்டு அடி வாங்கின வெறியில் இருந்தவங்க துப்பாக்கி வாங்கிட்டு உதயராஜையும் செய்தது முக சுடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஏ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று ஏதாவது அடிச்சாங்களா அப்படின்னு வேறுப்போம் கேட்குறாரு இல்லை அந்த ஒரு ஆள் தான் அடித்தான் அப்படிங்கிறாங்க அடித்தவனை சுட்டாச்சு வேலை முடிஞ்சது அடிக்காதவன் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் போய் தொலைக்கிட்டோம் வாங்கினா போனான்ட்டு இந்த படம் கூட்டி கிளம்புறாரு அங்கேருந்து கிளம்பி போனவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேர் வராங்க வந்து ரேஞ்சர் சிதம்பரம் காலத்தில் இருந்து ஒரு ஏழு மூணு தங்கச்சங்கடி கையிலிருந்த கடிகாரம் அவர் பாக்கெட்டில் சம்பளம் வாங்கி வச்சுருந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பணம் சையது மகபூர் போட்டிருந்த பணம் கடிகாரம் தற்காலிக பணியாளராக இருந்த உதயராஜ் இருந்த சம்பள பணம் அவர் கையில் இருந்த கடிகாரம் எல்லாத்தையும் கழட்டி வாங்கிட்டு அந்த குழு காட்டுக்குள்ளே போயிடுறாங்க இதுதான் வீரப்பன் தமிழக தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு வனத்துறை அதிகாரிகள் மீது முதன்முறையாக தாக்குதல் நடத்தினது இந்த தாக்குதலுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் வீரபணம் பிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் டீம் போடுறாங்க அந்த டீம் எப்படி வந்தது எப்படி செயல்பட்டது அடுத்து என்ன நடந்துங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி